அருந்துண்டு செய்து வருகின்ற மதுரை ஆதீனம் அவர்கள் தற்பொழுது அரசியல்வாதிகளாலும் ரசிகர் மன்றங்களாலும் தீய சக்திகளாலும் மிரட்டப்படுகிறார். திரைப்படங்களிலே நம்முடைய இந்து சமய கடவுள் இழிவுபடுத்தப்படுகிறது. தேவாரம் வந்து நிக்குதுன்னா வேதாளம் வந்து நிக்குது, தேவாரம் பாடுது. தேவாரத்திற்கு ஒரு இழுக்கு என்றால் மதுரை ஆதீனம் பேசுவார். நடிகர் விஜய்க்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்படி பண்றது நியாயம் இல்ல. இந்த விஜய் ரசிகர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் வந்து அவங்க ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லணும். அம்மா அப்பாவை விட உங்க ரசிகர்கள் ஒன்றும் பெருசா பெரியவங்க இல்ல. சும்மா ஏதோ திமுக தூண்டி விடுறான் டிவியில காட்டுறாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அருந்தொண்டு செய்து வருகின்ற மதுரை ஆதீனம் அவர்கள் தற்பொழுது அரசியல்வாதிகளாலும் ரசிகர் மன்றங்களாலும் இன்ன பிற தீய சக்திகளாலும் மிரட்டப்படுகிறார். நம்முடைய மதுரை ஆதீன திருமடத்திற்கும் மதுரை ஆதீனத்திற்கும் குருமகா சன்னிதானத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை ஆதீனம் அவர்கள் அரசியல்வாதியைப் போல நடந்து கொள்கிறார். நாங்கள் பதுங்கி இருக்கிறோம், நாங்கள் பாய்ந்து விடுவோம் என்றெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சரே நம்முடைய போற்றுதலுக்குரிய குருமகா சன்னிதானம் குறித்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இது ஒரு அபாயகரமான போக்கு. மதுரை ஆதீனத்திற்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. அவர் அரசியல் பேசவில்லை. இந்து சமய நம்பிக்கைகள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நடராஜ பெருமானை இழிவுபடுத்தி யூடியூப் வீடியோ வெளியிட்டவர் கைது செய்யப்படவில்லை. சிவலிங்க திருமேனி குறித்து இழிவுபடுத்தி கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திரைப்படங்களிலே நம்முடைய இந்து சமய கடவுள் இழிவுபடுத்தப்படுகிறது. தேவாரம் வந்து நிக்குதுன்னா வேதாளம் வந்து நிக்குது, தேவாரம் பாடுது. தேவாரத்திற்கு ஒரு இழுக்கு என்றால் மதுரை ஆதீனம் பேசுவார், மதுரை ஆதீனம் குரல் கொடுப்பார். அது வந்து அதிமுகக்கு எதிர்ப்பா, திமுகக்கு எதிர்ப்பா, பிஜேபிக்கு ஆதரவா, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. குருமகா சன்னிதானம் இப்பொழுது நம்முடைய இந்து சமய நம்பிக்கைகள் சீர்குலைக்கப்படுவதை எதிர்த்தும் நம்முடைய கோயில்கள் அறநிலையத்துறையினுடைய பிடியிலே இருப்பது, மதச்சார்பற்ற அரசாங்கம் கோயிலை மட்டுமே தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருப்பது, இது வந்து ஒரு 40-50 வருடங்களாக நம்முடைய மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் வலியுறுத்தி வருகின்ற கருத்துக்கள். அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, அறநிலையத்துறை கூடாதுங்கிறது இந்த கருத்தை வெளிப்படுத்துறார். இதை அதிமுக எதிராகவும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த போது மதுரை ஆதீனம் இதை பேசியிருக்காங்க. அதனால ஏதோ இது சேகர் பாபுக்கு எதிராக பேசிட்டாரு, இது அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசிட்டாரு, நடிகர் விஜய்க்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்படி பண்றது நியாயம் இல்ல. இந்த விஜய் ரசிகர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் ரசிகர்கள் வந்து உடனே ஆதீனம் அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடுக்கிறார்கள். விஜய் வந்து அவங்க ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லணும். அம்மா அப்பாவை விட உங்க ரசிகர்கள் ஒன்றும் பெருசா பெரியவங்க இல்ல. இப்ப ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு, அம்மா அப்பாவை மதிங்க சொன்னார், ஆதீனங்களை மதிங்க, ஆன்மீகத்தை மதிங்கன்னாரு. விஜய் அந்த மாதிரி சும்மா ஏதோ திமுக தூண்டி விடுறான் டிவியில காட்டுறாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆகவே இது ஒரு சுமூக சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதும் போல மதுரை ஆதீனம் ஞானசம்பந்தர் வழியிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்து சமய அமைப்புகள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர் இப்பொழுது எல்லா சமய ஆன்மீக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுகிறார். இந்து சமய உரிமைகள், ஆதீனங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறுகிற பொழுது ஆதீனம் குரல் கொடுக்கிறார். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானதாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ரசிகருக்கு எதிரானதாகவோ அல்ல, ஆதீனம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அறநிலையத்துறை அமைச்சரே பாயுவோன்னுங்கிற மாதிரி மிரட்டுகிற துணியில் பேசுகிறாரு. எனவே மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இங்கே நம்முடைய மதுரை மாநகரத்தில் கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஐயா அவர்கள், அவர்கள் நடத்திய செஞ்சட்டை பேரணியிலே அவர் தான் தூக்கி வச்சார். அதில் வந்து ஆணுக்கு ஆணுக்கும் பிறந்த வாங்கியப்பேன் என்னென்னமோ ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் விடுதலை சிறுத்தை, பெரியார் திராவிடர் கழகம் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு கோஷம் போட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள், சைவர்கள், இந்துக்கள், பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் மனம் புண்பட்டு இருக்கிறார். அவங்க மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கவோ கைது செய்யும் நடவடிக்கையோ இதுவரை எடுக்கலை. ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் வெங்கடேசன் வந்து அவரும் வந்து மதுரை ஆதீனத்தை வந்து மிரட்டுற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கொள்கிறோம், இது சம்பந்தமான புகார் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக தமிழக அரசாங்கம் பல்வேறு விஷயங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறோம். இப்போ வந்து
ஒரு காலத்தில் ஆவின் நிறுவனத்தில் நீங்கள் ஏன் இனிப்பு வாங்கலை அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டினோம். உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவின் நிறுவனத்திலே வாங்குங்கன்னு உத்தரவு போட்டார். இப்போ அதே மாதிரி தான் பால் பவுடர் நம்முடைய கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம், அதை ஆவின் நிறுவனத்திலே வாங்கலாம். அந்த உத்தரவு அவர் போட்டார்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், ஊழல் நடைபெறாமல் தடுக்கணும். அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி இரும்பு சத்து டானிக், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க டானிக், அது வந்து தமிழக அரசு மருந்து நிறுவனத்திலே வாங்கலாம். அதே மாதிரி ஜி ஸ்கொயரில் எப்படி இவ்வளோ வேகமாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் சுட்டி காட்டுறோம். இப்பவும் நம்ம சுட்டி காட்டுறோம். செவிலியர்கள் போராடுகிறார்கள். நீங்கள் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ போய் செவிலியர்கள் தொகுப்பூதியம், பணி நிரந்தரம், ஒரு நியாயமான கோரிக்கை, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கள வந்து கைது செய்து வழக்கு போட்டு சிறையில் அடிப்பது கண்டிக்கத்தக்கது. அவர்களை கூப்பிட்டு பேசணும். அதே மாதிரி ரேஷன் கடை ஊழியர்கள், அவங்க வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க, உடனே அவங்களுக்கு சம்பள பிடித்தம், அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கணும், கூப்பிட்டு பேசணும். அதே மாதிரி தான் சென்னை மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள், அவங்க பணி நிரந்தரம், அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, இதுக்காக வந்து ஒரு வாரமாக அவங்க வந்து முற்றுகை போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்கள எந்த எம்எல்ஏவும் வந்து சந்திக்காமல் அவங்களையும் வந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களில், நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது இதெல்லாம் போராடினீங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது மின் கட்டணம், அதாவது மின் கட்டண உயர்வு அது வந்து குறைக்கணும், மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கின்ற முறை அதை கொண்டு வரணும், மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்கணும், நீங்களே போராடி இருக்கீங்க, மதுக்கடைகளை மூடணும், நீங்களே போராடி இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு கோரிக்கைகள் போராட்டம் நடத்தினா உடனே அந்த போராட்டம் நடத்துகிறவங்களை மிரட்டுறது அது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டில் மிக மோசமாக போயிட்டு இருக்கு கஞ்சா விற்பனை. இப்போ கூட நம்முடைய டிஜிபி அவங்க, மாண்புமிகு டிஜிபி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த கஞ்சா வேட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து நல்ல விதமாக செய்யணும். அதுக்கு நிறைய அரசியல் பின்னணி, பல்வேறு விதமான தீவிரவாத இயக்க பின்னணியெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் கண்டறிஞ்சு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும், மது விலக்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்முடைய கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த எல்கேஜி யூகேஜி படிப்பு அதை வந்து மூடதாக அறிவித்தார். நாங்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம், கோரிக்கை வச்சோம், இல்லை அது நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பள்ளிக்கல்வியினுடைய தரம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி பரீட்சை எழுதினாலும் அவனை பாஸ் பண்ண வைங்க, அவனுக்கு மார்க் போடுங்க, இதெல்லாம் வந்து கல்வித்தரத்தை வந்து கீழே கொண்டு போயிடும். அதனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இது விஷயத்தில் இந்த எல்கேஜி யூகேஜி தொடர்ந்து செயல்படும் அறிவிச்சிருக்கா, அதுக்கு வரவேற்பை தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு எதிராகவோ திமுகவுக்கு எதிராகவோ அல்ல, இதெல்லாம் இதை சுட்டி காட்டி இந்த மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வர்றோம். உங்கள் கொள்கைகளுக்கு நாங்கள் மாறுபட்டவங்க தான், ஆனாலும் நாங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். வருகின்ற 26ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் ஈரோடு மாநகரத்திலே நடைபெற இருக்கிறது. வருகின்ற 3ஆம் தேதி சென்னையிலே சிவனடியார்கள் பங்கேற்கின்ற மாபெரும் பேரணி, சிவ திரு தாமோதரன் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த நடராஜ பெருமான் இழிவுபடுத்திய யூடியூப் அவரை கைது பண்ண வலியுறுத்தி, சிவலிங்க திருமேனி இழிவுபடுத்தினவங்களை கைது பண்ண வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இதுதான் நான் நீங்கள் ஆதீனங்கள்லாம் மேடையில் நிறைய ஆதீனங்கள் பேசினாங்க, ஆனால் சர்ச்சைக்குரியவரே பேசலாம், நம்ம ஆதீனம் பேசுறது சர்ச்சைக்குரிய. என்ன சர்ச்சை பண்ணிட்டாரு நம்ம ஆதீனம், என்ன சொன்னாரு, அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியேறணும், திருமடங்கள் அந்த நிர்வாகங்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேறணும்னாரு. இது எப்பவும் பேசுற பேச்சு தான். இதை வந்து வேணுமே சர்ச்சையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சேகர் பாபுவுக்கு எதிராகவோ முதலமைச்சருக்கு எதிராகவோ பேசிய பேச்சல்ல, நாங்க அதிமுக இருக்கும்போது பேசியிருக்கோம். அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும், மதச்சார்பற்ற அரசு இருக்கக்கூடாது. சர்ச்சு சொத்து கிறிஸ்தவர் கையில், மசூதி சொத்து முஸ்லீம் கையில், ஆலய சொத்து மட்டும் ஏன் அரசிடம்? இது வந்து எங்க உரிமைகளை கேட்கிறோம், எங்களுடைய உரிமை குரலாய் இன்றைக்கு ஆதீனம் வந்து ஒலித்து கொண்டிருக்கிறார். ஆலயங்களை நிர்வாகம் பண்றதுக்கு ஆதீனங்கள் கிட்ட ஒப்படைங்கிறோம். மத்த ஆதீனங்கள் ஏன் பேசலன்னா, மத்த ஆதீனங்களும் இதான் பேசினாங்க, அன்னைக்கு விஸ்வ ஹிந்து மேடையில் எல்லாரும் இதான பேசினாங்க. ஒன்னும் அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கறது நோக்கம் இல்ல. தொடர்ந்து மிரட்டல் வரனால ஆதீனத்துடைய மனநிலைகள் எப்படி இருக்கு? அவர் ஞானசம்பந்த பெருமான் வழியில வந்தவர், நாவுக்கரசர் வழியில வந்தவர், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம், புரியுதுங்களா? அதனால அவங்க எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவங்க, வயதாரையும் வாழ வைக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா? மாற்று கருத்து உள்ளவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். ஆதீனம் வந்து எப்பொழுதும் போல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஆதீனம் எந்த கட்சிக்கும் எதிரானவர் அல்ல. ஆதீனத்தினுடைய தலைமையில, இப்ப இருக்கிற நம்ம சன்னிதானத்தினுடைய தலைமையிலேயே திராவிடர் கழக பெருமர்கள் வீடு திருமணம் நடந்துட்டு இருக்கு, மதிமுக பெருமர்கள் வீடு திருமணம் நடந்திருக்குது. வேணா ஆதாரங்களோட உங்களுக்கு கொடுக்குறேன், புரியுதுங்களா? திமுகவுக்கு அல்லது இதுக்கு அப்படி சாதகமெல்லாம் இல்லை. இந்த விஷயத்துல நான் அதிமுகவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆதீனத்தை அச்சுறுத்துவது போல சேகர் பாபு பேசினார், அதற்கு வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனால அதிமுகவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழல் புகார் சொல்றீங்க,
ஆமாங்க, திமுக ஊழல் பண்ணது சொல்றோம், இப்ப ஆட்சியில் இருக்கிறது என்ன அதைத்தானே பேசணும். நீங்க கடந்த 8 வருஷமா எதுவுமே பேசலன்னா, கடந்த ஆட்சி காலத்திலயும் எல்லாம் பேசினாங்க, ரெய்டு போச்சு, அவங்க மேல வழக்கு இருக்குது. நீங்க இப்ப வந்து அதிமுக அந்த ஆட்சி போய் நீங்க 10 ஆண்டு காலம் நீங்க மோசம் பண்ணிட்டீங்கன்னு தான் இப்ப திமுக கொண்டு வந்திருக்கீங்க. திமுக அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும், வேற யாரும் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க எதுக்குங்க அதை பேசணும்? நீ ஊழல் பண்றானா, 10 வருஷமா அவன் ஊழல் பண்ணிட்டு இருந்தான், 15 வருஷமா அவன் ஊழல் பண்ணிட்டு இருந்தான்னு இது வந்து சரியான கேள்வி இல்ல. இல்ல இல்ல, இவ்வளவு காலமா அதிமுக அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திமுக வந்தாலே ஊழல் வந்துருது இந்த 12 மாசத்துல. அப்படி நீங்க நீங்க வந்து இது வந்து எப்படின்னா வாதத்துக்காக நீங்க பேசுறீங்க, அதல்ல. நாங்க வந்து திமுக ஊழல் பண்ணாலும், அதிமுக ஊழல் பண்ணாலும், பிஜேபி ஊழல் பண்ணாலும், காங்கிரஸ் ஊழல் பண்ணாலும், எல்லாம் எல்லாம் நான் வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி, நான் இந்த நீதிபதி, நான் போய் புகார் கொடுத்து உடனே நடவடிக்கை பொறுப்பு. நாங்க வந்து எங்க கட்சியினுடைய கருத்தை வெளிப்படுத்துறோம். பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, அது கூட மடத்துக்கு இப்ப நிரந்தரமா இல்லைங்க. அது வந்து வரப்போக இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு வரப்போக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து தனி பாதுகாவலர்கள் வந்து ஒதுக்கப்படணும், அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். அது ஒருவேளை தமிழக அரசாங்கம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இவர்கிட்ட நடந்துச்சுன்னா, மத்திய அரசாங்கம் அவருக்கு அந்த பாதுகாப்பு